இந்த வெண்ணிலா இலந்த பழத்தை சாப்பிட்டாலா சாப்பிடலையா? ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? வெண்ணிலா என்ன பச்சக்கிளி, என்ன கூப்பிட்டியா? இலந்த பழம் சாப்பிடு. ஐயோ, நீ கொடுத்த பழத்தை நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு மாத்தி மாத்தி ஒரு வேளை வந்துகிட்டே இருக்கு. காலையில இருந்து மறந்துட்டேன். சாப்பிடு சாப்பிடு. ம், சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். பரவாயில்லையே, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. என்ன இது? இலந்த பழம். இலந்த பழமா? ஆனா இது வித்தியாசமா இருக்கு. ஆமா, கிளி எனக்காக கொண்டு வந்தது. இது அபூர்வமான பழமா? அப்படியா? பாத்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அப்பா, கிளி எப்படி போய் எடுத்துட்டு வந்துச்சு? நான் தான் திறந்து விட்டேன். என்னக்கா நீங்க? இது சரியான திருட்டு கிளி, இத போய் திறந்து விட்டுருக்கீங்க. நான் திருட்டு கிளியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அக்கா, சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். அங்க கலையாக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு ஆழ்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னன்னு தெரியலையே. பச்சைக்கிளி பச்சைக்கிளி, கலை அங்க அழுதுட்டு இருக்காளா? நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? நீ சொன்ன மாதிரிதான், இந்த பழத்தை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். என்ன இப்படி நடக்குது? வெண்ணிலா கதையை முடிக்கணும்னு பார்த்தா அவ சாப்பிட மாட்டீங்களா? மாத்தி மாத்தி தடங்கள். இந்த கிருஷ்ணன் ஒரு வில்ல, இந்த சிம்ரன் ஒரு வில்லி. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு பண்ணி தீரணும். அப்பதான் முத்தர் சுமாமாவை நான் கூட்டிட்டு போக முடியும். நான் சந்தேகப்பட்டது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஏதோ வெண்ணிலா உன்ன சாதாரண கிளின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்னடானா, நீ நல்லா உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேசி ஸ்வேதான்னு காட்டி கொடுத்துட்டியே. இப்ப அதே நாக நம்போதிரி கிட்ட உன்னை தூக்கிட்டு போய் உன்னை ஸ்வேதாவா மாத்தி உன் கழுத்துல தாலிய கட்டுற. நாளைக்கு ஒரே முகூர்த்தத்துல ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு கல்யாணம். கார்த்திக் சிம்ரன், கோகுல் முத்து பேச்சி, கிருஷ்ணன் ஸ்வேதா. பழமா கிக்கி, இனி டும் 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 வா. ஐயோ, என்னாச்சு கலை? ஏன் அழுற? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இங்க பாரு, அழக்கூடாது. நீலாம்பரி அத்தை ஏதாவது வந்து சொன்னாங்களா? சின்ன மாமா வந்து எனக்கு கல்யாணம் அதை இதுன்னு சொல்லுச்சா, அதனால நீ அழுறியா? அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நானும் மொத்த மாமாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு விட மாட்டோம். என்னைக்கு இருந்தாலும் நீ குணமாகி பழையபடி இந்த வீட்டுல வாழ போற, சரியா? என்ன நீ இப்படி எல்லாம் அழற? இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நான் தான் சொல்றேன்ல, கலைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பேசாம டாக்டர் வர சொல்லி பாக்கலாமா? ஏதாவது வலிக்குதா? உனக்கு ஏதாவது பண்ணுதா? இங்க பாரு, நீ வந்து வருத்தப்பட்டு அழுதா குழந்தைங்க எல்லாம் வருத்தப்படும் தெரியுமா? எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்கணும். சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறே நீ. போகலை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வா கடை கூட பேசிட்டு இருக்கியா? அவளுக்கு டிஃபன் கொடுத்தியா சாப்பிடறதுக்கு? இல்ல முத்து மாமா, என்னன்னே தெரியல. கலை அழுதுகிட்டே இருக்கா. அழுதுட்டு இருக்காளா? அவ ஏதோ உணரான்றது எனக்கு சந்தோஷம்தான், விளையாட்டு காமிக்கிறேன்.
பெரிய மாமா இருக்கான்ல பெரிய மாமா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அது நடக்கவே நடக்காது ஏன் கல்யாணம் தான் நடக்கும் ஆனா சிம்ரன் கல்யாணம் தான் நடக்காது அதே மாதிரி ஏன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் முத்தரசன் அந்த உண்மை எங்களுக்கு தெரியாதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கான் அந்த வீணா போன சாப்ப மூஞ்சி கோவில் இருக்கான்ல சோப்புலாங்கி பைய ஏ முன்னாடி அவனால் நிக்க முடியுமா அதான் ஓங்கி சும்மா பொக்கு பொக்குனு விட்டு நாம தோட்டத்து வீடு இருக்குல்ல அங்க வச்சு அடைச்சு வச்சிருக்கான் காலையில் எனக்கும் அதாவது உன் புருஷனுக்கும் முத்து பேச்சுக்கும் கணேஜோட கல்யாணம் நடக்க போகுது புரியுதா இப்போ நான் இதை ரிப்பீட் மோட்ல போடுறேன் ம் திருப்பி 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 கேட்டு நீ சந்தோஷப்ப என்னாச்சு முத்து மாமா ஆ அது இந்த விஷயத்தை நான் வெண்ணிலா கிட்ட சொன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவான் இது என்ன ஏதுன்னு நானே பார்த்துக்கிறேன் ஏய் நல்ல சந்தோஷமான பாட்டை போட்டால் சிரிப்பா அழுகாச்சும் சோகமான பாட்டை போட்டால் அழாம பாட்டை கேட்டு எனக்கே கண்ணில் கண்ணீர் வந்துடும் போல் இருக்கு அப்பா அவ்வளோதானா நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் முத்து மாமா சரி வேற நல்ல பாட்டா நீயே போட்டுக்கொடு முதல் இந்த அழுகாச்சி பாட்டை டெலீட் பண்ணிட்டு நல்ல இளையராஜா சாங்கா வைப்போம் கலை இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் கலை தான் மருதோட பொண்டாட்டி சாப்பிடுறதுக்காக கொடு நீ சாப்பிட்டியா சாப்பிடாம அப்புறம் கல்யாண வேலை பாக்குறத பாக்குறா எப்படி ஏன் சிங்கக்குட்டி ரெண்டுக்கு யார் பதில் சொல்றது என்ன வலிக்குது என்ன கடல ஒரு வச்சிருக்கிறதுக்குள்ள என்ன கட்டி வச்சிருக்க என்னது இது அது கிளி எனக்கு கொடுத்த பழம் கிளி உனக்கு பழம் வர கொடுக்குதா சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்ச நீ ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளி கொடுத்த பழத்தை சாப்பிடுவியா சோட்டானிக்கார பகவதி அம்மே உன்னோட கையில இத்தனை நாளா அடிமையா இருந்த நின்ற அடிமை உன் கையில ஒரு வரம் சோதிக்கிறேன் அந்த எல்ல கருப்பண்ண சாமியோட அருளும் ஆ பொன்னாச்சி அம்மனுடைய ஆதரவும் வெண்ணிலாவுக்கு இருக்கிறதுனால மொத்தரசனையும் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கு கருப்பன் என்ன காவு கேட்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது அதுல இருந்து நான் தப்பிக்கணும் அதுக்காக தான் ஸ்வேதாவுக்கு ஞான் உதவி செஞ்சு அவளை கிளியா மாத்திருக்க கூடிய சீக்கிரமே அவ முத்தரசனை மயக்கி வர்ற பௌர்ணமிக்குள்ள ஒன்னு சேரணும் அப்போல்தான் எனக்கு வந்த ஆபத்து மொத்தமா காணாம போகும் எந்த கழுத்துக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே பயமா இருக்கு என்ன ரட்சிக்க அருள் புரியணும் பகவதி அம்மே ஏதாவது உன் சித்து வேலைய காட்டணும்னு நினைச்ச அப்படியே சங்கு எடுத்துருவேன் சங்கு சங்கு தெரியும்ல நீதான் கேரளாக்காரனாச்சே உனக்கு தான் சங்குனா அர்த்தம் தெரியும்ல எனக்கு அறியும் என்ன எதுவும் பண்ணிடாத என்ன எதுவும் பண்ணிடாத சரிதான் உயிர் பயன் வந்தா உனக்கு என்ன எனக்கு என்ன எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே இங்க பாரு
உண்மையா சொல்றேன், அந்த கம்சனை கொண்டானே கிருஷ்ண, அந்த மாதிரிதான் நானும். என் பேரு மட்டும் கிருஷ்ணன் இல்ல, குணமும் கிருஷ்ண மாதிரிதான். ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச தயங்காம அறுத்து வீசிட்டு போயிட்டே இருப்பேன். மரியாதையா இந்த கிளிய ஸ்வேதாவா மாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிரு. என்ன சாமி ரொம்ப யோசிக்கிறியே, என்ன என்ன பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறியா? அல்ல, சத்தியமாயிட்ட அல்ல. கிளிய மறுபடியும் ஸ்வேதாவாயிட்டு மாத்த நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். அதை ஞான் தனியாலாயிட்டு பண்ண முடியாது. தனியா பண்ண முடியலனா துணையோட பண்ணு, அதான் நான் கூட இருக்கனே. ஆனா பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி என்ன சிக்க வைக்கணும்னு நினைச்ச சாவடிச்சிருவேன். அப்ப இந்த கிளிய கண்டிப்பா ஸ்வேதாவா மாத்திரன்னு உனக்கு முன்னாடி எரியுதே யாக குண்டம், அந்த அக்னியில கைய வச்சு சத்தியம் பண்ணு. பண்றதும் சாகிறதும் ஒரு நம்புதிரிக்கு ஒண்ணுதான். நான் சத்தியம் செய்யும் மறுநிமிஷமே இதுவரைக்கும் சேர்த்து வச்ச அத்தனை மந்திர சக்தியும் என்னை விட்டு போயிடும். நான் சத்தியம் செய்ய பாடில்ல. நிஜமாயிட்டு நீங்கள் பறஞ்ச விஷயத்தை நான் செய்யும். எனக்கு ஸ்வேதாவை விட எந்த உயிரான முக்கியம்? நான் கிளியை ஸ்வேதாவா மாத்தி நீங்களிடத்தில் ஒப்படைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணணும்? அவட சாம்பாளத்தில் ஒரு பெட்டி உண்டல்லோ, அதை திறக்கணும். பெட்டிக்குள் ஒரு கல் உண்டல்லோ, அதை எடுத்தோ. என்ன பண்ணணும்? கல்லை உள்ளங்கையில் வச்சு மடிச்சோ, மனசு பூராவும் ஸ்வேதாவா மாறணும், கிளி ஸ்வேதாவா மாறணும்னு நீங்கள் பறையணும். நீங்கள் திருப்பி திருப்பி பறையணும். ஞான் ஆ சமயம் அதுக்குண்டான மந்திரங்களை ஞான் பறையும். மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் வேண்டும் போதுதான் அது நடக்கும். இவளை மாத்தணும்னா எத்தனை வேண்டுதல் வேணாலும் செய்யற, நான் வேண்ட. நீ சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பி. நான் மந்திரம் பறையறதுக்கான அவகாசம் கொடுக்கோ. ஓவர ஆட்டம் போட்டெங்கில் நான் அக்னி குண்டத்துக்குள் வீசி எறியும்.
பிரியாணி வாங்க போன சுந்தர் பையன் எங்கட ஆளையே காணோம். ஃபோன் பண்ணா வந்துட்டு இருக்கேன்றான். இன்னும் ஆள் வரவே இல்லையே. ஏய், கிடைச்ச கேப்ல அவன் ஆளை பார்க்க போயிருப்பான்டா. எதுக்கு இன்னொரு முறை ஃபோன் பண்ண அவனுக்கு? ஏய் ஏய், என்னடா யாரு? சுந்தரமா? ஆமாடா, நான் தான் சுந்தரம். ஏய், போய் கவுத்துற. பெரிய வரதான சொல்லிதானே செஞ்சோம். வேணா என்ன விட்டுருங்கண்ணே.